புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே புயவனே புயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே என்னையும் அவ்வேத பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இன்றைக்கு தியானத்திற்காக நாம் நம்முடைய வேதாகமத்தை எரேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். எரேமியா எழுதின அந்த புஸ்தகத்தில் 18 அதிகாரத்திற்கு கடந்து வருவோம். எரேமியா 18:1-11 வரையான வசனங்கள் யாராவது வாசிக்கலாம்? எரேமியா 18:1-11. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வணந்து கொண்டிருந்தான். குயவன் வணந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்போது அது திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணந்தான். அப்போது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழைப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்னது மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்து தீங்க செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். கட்டுவேன், நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியையும் ஒரு ராஜ்யத்தையும் குறித்து நான் சொல்லுகிறதும் உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்ற சொல். ஆமென். யாவரும் ஒரு விசையாக ஜெபத்தில் நம்ம தாழ்த்துவோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆண்டவரே அப்ப வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் ஆண்டவரை தியானிக்கும் பொழுது கர்த்தாமை வெளிப்பட்டு பேசத்தக்கதாக இடைப்படத்தக்கதாக ஆண்டவரை ஜெபிக்கிறேன். இந்த வேலை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா தடைகளையும் ஆண்டவரை நீர் அகற்றி போடும். ஆண்டவரே, நம்முடைய வேத வசனங்களுடைய ஆழங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாருமையா. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
பிரசன்னத்தினால் நிறைத்தரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமேன், அமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மிக உண்டாவதாக இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு பகுதியை நாம் வந்து வாசித்தோம். எரேமியாவை நோக்கி ஆண்டவர் சொன்ன இந்த காரியங்களை நாம் பொழுது இங்கே பார்த்தோம். எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். ஆண்டவர் அவனுடைய நிலையில் இருந்து அவனை மாறும்படியாக அங்கே வந்து அழைக்கிறார். எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, இருந்தாலும் அவனுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக அவனை எழுந்து குயவன் வீட்டிற்கு போ என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். இடத்துல எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, இது எதை குறிக்கிறது என்று நாம் வந்து தியானிக்கும் பொழுது இங்கே நாம் இருக்க வேண்டிய அந்த இடத்திலிருந்து நாம் ஒருவேளை வந்து மாறி இருக்கக்கூடும். ஆகவே நம்மை சீர்படுத்திக் கொள்ளத்தக்கதாக இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, நாம் எந்த நிலையில இருந்தாலும் அந்த இடத்தை விட்டு எழுந்து அவர் காண்பிக்கின்ற, அவர் டைரக்ட் பண்ணுகிற அந்த ஒரு இடத்திற்கு, அதாவது குயவன் வீட்டிற்கு. குயவன் வீடு என்று சொல்லும் பொழுது இங்கே ஆண்டவருடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று பொருள்படுகிறது. ஸோ ஹவுஸ் ஆஃப் த லார்ட் அல்லது பிரசன்ஸ் ஆஃப் காட், பிரசன்ஸ் ஆஃப் காட், ஹவுஸ் ஆஃப் த லார்ட் என்று சொல்லும் பொழுது இது வர்ஷிப் டைமாக இருக்கலாம், அல்லது ஆண்டவரோடு கூட நாம் செலவழிக்கக்கூடிய தனி ஜப நேரங்களாக கூட வந்து இருக்கலாம். எந்த இடத்துல நாம் வந்து நின்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய காரியங்களை நாம் மலர்ச்சி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை அதில் சில வளர்ச்சிகள் அங்கங்கே இல்லாதபடிக்கு இருக்கலாம். நாம் எதிர்பார்த்த அளவிற்கு வந்து தேவனுக்கு நம்மால் எளிவு பிரகாசிக்க முடியாத ஒரு நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தென்படும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை நாம் வந்து கேட்க வேண்டும். ஸோ ஆண்டவருடைய சத்தத்தை வந்து கேட்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருடைய டைரக்ஷனுக்கு நம்ம வந்து ஒப்பு கொடுத்து செல்ல வேண்டும். நிறைய பேர் வந்து சில சொல்றது உண்டு, சயின்ஸில் நிறைய வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து ப்ரூவ் பண்ற மாதிரி, இப்போ இந்த இடத்துல வந்து ஆண்டவர் கடவுள், நீங்க சொல்ற கடவுள் வந்து அவர் ப்ரூவ் பண்ணார்னாக்க வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ப்ரொஃபஸர் கூட பேசும் பொழுது, ஏன் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் வந்து நீ சொல்ற கடவுள் வந்து அவர் எம்ஐடியில வந்து அவரை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டியதானே அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வசனங்களை பார்க்கும் பொழுது வந்து எந்த எம்ஐடிக்கும் வந்து ஆண்டவர் போயில வந்து வெளிப்படுத்தப்பட்டார். நீ முத ஓ இடத்தை விட்டு எழுந்துரு, ஓ இடத்தை விட்டு எழுந்து எழுந்து எழுந்துட்டவா, கம் டு தி ஹவுஸ் ஆஃப் த லார்ட், நீ இருக்கிற உன் நிலைமை அந்த இடத்துல இருந்து கொண்டு அங்கே வந்து ஆண்டவர் உன் வந்து உன்ட்டு வந்து பேச மாட்டார். ஸோ நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மளோட பொசிஷன், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ச்சி நமக்கு ஏற்படுவதற்காக நாம் இருக்கக்கூடிய அந்த நிலைமையை வந்து மாற்றத்தக்கதாக ஆண்டவுடைய சத்தத்தை இந்த நாளிலே நாம் வந்து கேட்க வேண்டும். ஸோ ஆண்டவுடைய சத்தத்தை நாம் வந்து கேட்க வேண்டும் என்றால், நாம் இருந்த நிலைமையில இருந்து கொண்டு ஆண்டவர் இங்கு வந்து எனக்கு வந்து பேச வேண்டும் என்று சொல்வதில் வந்து ஒரு அர்த்தமுமே இல்லை. நிறைய பேர் வந்து அப்படித்தான் சொல்றாங்க, ஆண்டவர் எனக்காக வந்து வந்து அதை பேசட்டுமே, அதை செய்யட்டுமே, இதை செய்யப்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவர் ஏற்கனவே வந்து எல்லா காரியங்களும் வந்து பேசியிருக்கிறார். அது இந்த வேதாகமத்தில் வந்து பைபிளாக வந்து அருமையாக வேதாகமாக நம்ம கையில வந்து தொகுத்து வந்து கொடுத்திருக்கிறார். அதை மீறி வந்து ஆண்டவர் ஒன்றும் வந்து புதுசா வந்து பேச போறது கிடையாது. ஆண்டவர் என்ன பேசினாலும் வந்து அதுல இருந்து தான் பேச போறார். நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதுலேருந்து வரப்போடு அதுலேருந்து வரப்போகுது. நிறைய பேருடைய வந்து அனுபவம் கூட அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடம் பேசத்தக்கதாக நாம் எங்கு செல்ல வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திற்கு நாடி ஓடி செல்ல வேண்டும் என்று நம்ம பார்த்து கேட்கிறார். ஸோ நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ. எந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நம்ம இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து கூறுகிற ஒரு காரியம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, ஆண்டவருடைய வீட்டிற்கு போ, ஹவுஸ் ஆஃப் த லார்ட், பிரசன்ஸ் ஆஃப் காடை வந்து நீ தேடு அப்படின்ட்டு வந்து ஆண்டவர் சொல்றார். ஸோ அங்கே தேடும் பொழுதுதான் அந்த இடத்துல தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் அங்கே அங்கே நமக்கு வந்து கடந்து வரும். அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொல்கிறார். அங்கே அப்படி இவரும் வந்து என்ன செய்கிறாரு, அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன், இதோ அவன் திருகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். ஸோ குயவன் என்ன செய்கிறான், அங்கே வந்து ஒரு
களிமண்ணை வைத்து அவன் அங்கே வந்து ஒரு பானையை வந்து பானையோ ஏதோ ஒரு பொருளையோ வந்து வணிந்து கொண்டிருக்கிறான். ஒரு மண்பாண்டம் அது. அவன் மண்பாண்டம் அது வணிந்து கொண்டிருக்கும் பொழுது, வளைந்து கொண்டிருக்கும் பொழுதே அவனுடைய கையில வந்து அது கெட்டு போயிடுச்சு. ஸோ அவன் என்ன செய்யறான், அடுத்து வந்து அதை அப்படியே போட்டு விடாதபடிக்கு அது அதை திருத்தமாக செய்யும்படிக்கு தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டுபடி அதை திருப்பவும் வந்து வேறொரு பாண்டமாக வந்து வணைகிறான். இதுதான் இங்கே ஒரு பெரிய தாற்பயம். ஸோ இங்கே ஆண்டவர் வந்து நம்மை வணியத்தக்கதாக ஆண்டவர் அங்கே சொல்றாரு. அடுத்து அவன்கிட்ட சொல்றாரு தீர்க்கதரிசிகிட்ட, இஸ்ரவேல் வீட்டாரே அந்த களிமண் நான் வந்து ஒரு குயவன் வந்து தன்னை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு எரேமியாவிடம் ஆண்டவர் சொன்ன அந்த இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவருடைய பார்வையிலும் நாம் ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஸோ ஆண்டவருடைய கரத்திலே நாமும் அந்த இஸ்ரவேல் மக்களை போல ஒரு களிமண்ணாக வந்து இருக்கக்கூடிய ஒரு பாத்திரங்கள். இன்றைக்கு களிமண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நம்ம. ஸோ நம்ம ஆண்டவர் வந்து நல்லா வந்து வணையணும் அப்படின்னாக்க வந்து நாம் நிறைய தடவை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க வந்து, ஆண்டவரே என்னை இப்படி ஆகும், ஆண்டவரே என்னை அப்படி ஆகும், ஆண்டவரே என்னை இப்படி ஆகும்ட்டு நிறைய தடவை வந்து ஜெபம் பண்ணியிருக்கோம் இல்லையா. சில நேரத்தில் வந்து பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் வந்து வச்சு ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே அந்த ஊழியக்காரர் அப்படிப்பட்ட வல்லமின் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார், என்னை அப்புறம் அவரை போல வந்து ஆக்கும் அப்படின்ட்டு. அவரை போல வந்து உன்னை ஆக்கணுனாக்க வந்து உன்னை எதுக்கு ஆண்டவர் வந்து படைச்சாரு. ஸோ எல்லாத்தையும் வந்து எல்லாருமே வந்து ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேஸ் யூனிக்லி டிசைன்டு பை காட். ஒவ்வொரு கிரியேஷனுமே ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வந்து ஒரு புதிய ஒரு ஒரு நோக்கத்தோடு கூட தான் வந்து படைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவத்தை கொடுத்து ஒரு படைச்சிருக்கிறார். ஸோ என்ட இல்லாத ஒன்று வந்து அடுத்தவன்ட்ட இருக்கும், அவன்கிட்ட இல்லாத வந்து இன்னொருத்தன்ட்ட வந்து இருக்கும். ஸோ ஊழியத்திலும் கூட வந்து ஒருத்தர் செய்கிற மாதிரியே வந்து நம்ம அப்படி செய்யணும் அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை வந்து எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லை, அப்படி செய்யணுனாக்க வந்து அவரை படைச்சிட்டு எதுக்கு நம்மளே வந்து படைக்கணும் ஆண்டவர் அதே காரியத்தை வந்து நிறைவேற்றுவதற்கு. ஸோ அவர் செய்யாத ஒரு காரியத்தை நம்ம வந்து செய்வதற்காகத்தான் ஆண்டவர் வந்து அங்கே ஒரு ரோலை வந்து நமக்கு வந்து வச்சிருக்கிறார். ஆகையினால இன்றைக்கு நிறைய தடவை வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணும்போது வந்து ஆண்டவரே என்னை இப்படி ஆக்கும், ஆண்டவரே அப்படி ஆக்கும் அப்படின்லாம் சொல்லி வந்து நம்ம வந்து கேட்பது உண்டு, கம்பேர் பண்ணி கேட்பது உண்டு. அப்படி வந்து நம்முடைய ஜெபங்களை வந்து நம்ம ஏறெடுக்காத படிக்கி இன்றைக்கு எப்படி நம்ம வந்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணணுமாக்க, ஆண்டவர் நான் எப்படி வந்து உருவாக்கப்பட வேண்டும் என்று நீர் நினைக்கின்றீரோ அந்த அளவிற்கு என்னை வந்து உருவாக்கும், அப்படியா என்னை உருவாக்கும் என்று நாம் வந்து வேண்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி ஸோ அந்த களிமனுடைய பார்வைக்கு அல்ல, ஸோ அந்த குயவனுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அந்த பாண்டத்தை வந்து வணைந்தான். இங்கே ரெண்டு ப்ராசஸ் நடக்குது. முதல் ஒரு பாண்டத்தை வந்து வணைந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாண்டம் வந்து கெட்டு போய் விடுகிறது, அதை உதறி தள்ளி போட்டு விடாத படிக்கி அதை மீண்டும் வேறொரு பாண்டமாக வணங்குகிறார். அந்த பாண்டத்தை வணையும் பொழுது அதை அவர் பார்வைக்கு சரியாக வணைகிறார். இன்றைக்கும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறதான வந்து வேலைகளிலே நாம் பலவிதமான துக்கத்திலே துயரங்களிலே டெம்டேஷன்ல ட்ரையல்ஸ்ல நாம் வந்து ஊடுருவி கடந்து போகக்கூடும். நிறைய ப்ரெஷர்ஸ், ஒருவேளை அது ஃபைனான்சியல் ப்ரெஷராக இருக்கலாம், ஃபைனான்சியல் துன்பங்களாக இருக்கலாம், அல்லது ஃபிசிக்கல் சம்மந்தப்பட்ட நீடாக இருக்கலாம், சரீர சம்மந்தப்பட்ட நீடாக இருக்கலாம், அல்லது சில கடினமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், விவரித்து சொல்லக்கூட முடியாத துன்பங்கள் வந்து நம்மை வந்து ஒருவேளை சூழ்ந்திருக்கலாம். பலவிதமான துன்பங்கள், பாரங்கள், ஒருவேளை நோய்களுடைய தாக்கங்களாக இருக்கலாம், இல்லை ஆண்டவர் பின்பற்றுகிறதுனால ஏற்படக்கூடிய அந்த பெர்சிக்யூஷன், அந்த நெருக்குதல், இன்றைக்கு ஒருவேளை அதனுடைய மத்தியில் வந்து ஒருவேளை நாம் வந்து இருக்கலாம். சிலவங்க வந்து சரியாக ட்ரீட் பண்ணப்படாதபடிக்கு மிஸ்ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்கலாம், லோன்லினஸ்ல இருக்கலாம், இப்படிப்பட்ட பலவிதமான இன்னல்களில் துக்கங்களில் துயரங்களில் வந்து நாம் வந்து போகக்கூடும். சில நேரங்களில் வந்து சிலவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகக்கூடும்.
வீட்டில் கணவன் மனைவியாக இருப்பார்கள். அவர்களுக்கு ஒருவேளை வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவர்களுடைய வாழ்க்கை கசந்து கொண்டிருக்கும். அங்கே வந்து அது ரொம்ப சாரஃபுல்லாக துயரமாக இருக்கும். சிலருக்கு சிக்னஸ், சிலருக்கு வந்து ஜாப்ல பிரச்சனைகள், சிலருக்கு ஃபேமிலி ப்ராப்ளங்கள், கணவன் மனைவி கிட்ட பிரச்சனைகள், இப்படி பல விதமான ப்ராப்ளத்துல, ஏதாவது ஒரு வகையான ப்ராப்ளத்துல நாம் வந்து அடிக்கடி கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகளிலே நாம் வந்து இருக்கிறோம். ஆண்டவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில், அந்த புதித அந்த புதிதான அந்த சமயத்தில் வந்து அது ரொம்ப நன்றாக இருக்கும். ஆண்டவர் உண்மையில் நிறைய நம்மை ஆசீர்வதிப்பார், வழிநடத்துவார், அப்படிலாம் நிறைய அந்த ஒரு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல அல்லது அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தில் கூட வந்து நிறைய பேர் வந்து கடந்து விடுவாங்க. ஆண்டவர் வந்து விடுவித்திருப்பார் சில காரியத்திலிருந்து, அதனால ஆண்டவர் ஏற்றிருப்பாங்க, வருவாங்க. பட் அதே பிரகாரமாக வந்து வாழ்க்கை போக 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 வந்து அதே போலவே வந்து எல்லாம் சமாதானமாகவே சந்தோஷமாகவே காலம் வரைக்கும் வந்து இருக்கும் என்று நாம் வந்து அறுதியிட்டு கூற முடியாது. ஸோ பிலிவர்ஸாக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த துன்பங்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறது வாழ்க்கையிலே. ஒருவேளை இந்த துன்பங்கள் அனுமதிக்கப்படும் பொழுது, ஆண்டவர் இந்த துன்பத்தை கொடுக்கிறார் என்று நான் சொல்லவில்லை, ஆண்டவர் இந்த துன்பங்கள் நம்மை வரும் பொழுது அதை அனுமதிக்கிறார். நிறைய நேரங்களில் அதை தடுத்து போடுவது இல்லை. அதை ஏன் என்று நாம் வந்து பார்க்க வேண்டும். நிறைய நேரங்களில் வந்து அந்த துன்பங்கள் நம்மிடத்துல வந்து கடந்து வரும் பொழுது அந்த பாடுகள், இப்போ நான் சொன்ன காரியங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் கடந்து வரும் பொழுது அந்த பாடுகள் நம்மை வந்து இன்னும் அதிகமாக ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்க்கணுமே ஒழிய நம்மை அவரிடமிருந்து பிரித்து விடக்கூடாது. ஸோ அது ஒருவேளை வந்து விசுவாசத்தை சோதிக்கிற காரியங்களாக கூட நமக்கு வந்து இருக்கலாம். நிறைய துன்பங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற காரியங்களாக இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நாம் வந்து எப்படி வந்து நம்ம நடக்கின்றோம். ஸோ ஒரு களிமண்ணை எடுத்து ஒரு பாண்டம் செய்கின்ற அந்த ப்ராசஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது அது ரொம்ப வந்து ஒரு கடினமான வந்து ஒரு ப்ராசஸ்ஸாக இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் போய் கொஞ்சம் குறைச்ச ஒரு காசை கொடுத்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டு மெட்டீரியல் வந்து மண்பாண்டங்கள், அதை கொடுத்து நம்ம வந்து வாங்கலாம். மற்ற நீங்கள் சில்வர் பாண்டங்கள் வாங்குறது அல்லது வெள்ளி பாண்டங்கள் வாங்குறதுலாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் நீங்கள் இதோட ப்ராசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. ஸோ ஒரு ஒரு டர்ட்டி பிளேஸ்லேருந்து, ஒரு அழுக்கான பிளேஸ்லேருந்து அந்த களிமண்ணை வந்து வெட்டி எடுத்து, அந்த களிமண்ணை வந்து ஹாட் சன்னில் வந்து காய வச்சு, அதில் இருக்கக்கூடிய ஈரத்தையெல்லாம் வந்து உலர்த்தி, எதுக்காக இப்படிலாம் வந்து பண்ணணும்? கர்த்தர் நம்ம வந்து அந்த ஒரு உளையான செற்றிலிருந்து எடுத்து நம்மை ஆசீர்வதித்து, நம்மை ரத்தம் கொண்டு கழுவி தூய்மைப்படுத்தி அவருடைய வீட்டிலே நம்மை கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். ஆனாலும் ப்ராசஸ் இன்னும் முடியல. அநேக விதமான பாடுகளின் வழியாக, உபத்திரங்கள் வழியாக கடந்து போக பண்ணுகிறார் ஆண்டவர். அங்கே கடினமான வந்து சூழ்நிலைகள், ட்ரைனஸ், ஒருவேளை ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ஜபிக்கவே முடியாத சூழ்நிலைகள், ஆவிக்குரிய ஜீவத்தில் வந்து எழுவி பிரகாசிக்க முடியாத தன்மைகள், அல்லது அடிக்கடி சிலருக்கு பாவங்களில் வந்து விழக்கூடிய தன்மைகள், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ், ரொம்ப ஹார்ட் சன். ஸோ அந்த களிமண்ணை வந்து அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்ச ஈரத்தை வந்து அதை எடுத்து விடும். ரொம்ப கடினமான சூழ்நிலைகள், ஆனாலும் அந்த கடினமான அந்த கொஞ்சம் ஈரம் வந்து இருந்தாலும் வந்து அதுக்கு அந்த ஈரம் வந்து அது தகாது. அந்த ஈரம் எடுக்கப்பட்டு ஆகணும். ஏன் எடுக்கப்பட்டா தான் வந்து அடுத்து பிற்பாடு அதிக அளவு நீரானது வந்து அந்த களிமண்ணில் வந்து ஊற்றப்பட வேண்டும். ஸோ அந்த மண் வந்து நன்றாக காயணும். எதுக்கு காயணும்? அந்த மண் நன்றாக காய்ந்த பொழுது தான் அதை அந்த மண்ணை போட்டு அடித்து நொறுக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் உடைஞ்சு தனித்தனியாக வரும். ஸோ அந்த கொஞ்சம் ஈரமும் வந்து அகன்று போகும் பொழுது தான் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் முழுமையாக வந்து வெளியே வரும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸில், ஸ்பிரிச்சுவல் பாடுகளில், உபத்திரவத்தில் நம்ம வந்து அப்படியே கடந்து போகும் பொழுது தான் வந்து நமக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்றது வந்து ரியலிஸ்டிக்காக வந்து வெளியே வரும். உண்மையிலே ஆண்டவரோடு கூட நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய உறவுகளை நம்ம வந்து வைத்திருக்கிறோம்,
என்பதான அந்த காலகட்டங்கள் நமக்கு கண் முன்பாக ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போதான் வந்து பெரிய கல், சின்ன கல், அந்த தூசி துப்பட்ட எல்லாத்தையும் வந்து வந்து வெளிவரக்கூடிய அந்த சமயம், அந்த ஹாட் சன்ல அந்த களிமண் காயும் பொழுது அதில் இருக்கக்கூடிய எல்லா தோலும் வந்து ஈஸியாக வெளியே வரும். ஏன்னா காஞ்சி போச்சுன்னா ஈரம் போயிடும். அப்புறம் தட்டும் பொழுது அது பொடி பொடியாக மண்ணாகும் பொழுது அதில் கல்கள் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து தூர தூக்கிப்படும். ஏன்னா அந்த கல்லை வச்சுக்கிட்டு அந்த குயவனால வந்து ஒரு பாண்டத்தை செய்ய முடியாது. அதில் இருக்கக்கூடிய கற்கள் அந்த பாண்டத்தை கீறி போடும், கெடுத்து போடும். அதில் இருக்கக்கூடிய தூசி அந்த பாண்டத்தை வந்து சரியாக வனைவிடாதபடிக்கு அது தடையாக இருக்கும். ஆகையினால இன்றைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நாம் ஆண்டவரோடு கூட வளர்ந்து வரும் பொழுது, ஆண்டவரோடு கூட அந்த நடக்கிறதான அந்த அனுபவத்திலே வரக்கூடிய இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை ஒருவேளை தளர செய்தாலும் அது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கல், மண், அந்த போன்ற உதவாத காரியங்கள், தடையான காரியங்கள் ஆண்டவரோடு கூட, அல்லது ஆண்டவர் நம்மை ஒரு நல்ல ஒரு பாத்திரமாக வளைய முடியாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சிறிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதை படம் பிடித்து காட்டுவதற்காக அந்த சூழ்நிலையை ஒருவேளை அனுமதிக்கலாம். அந்த உபத்திரவம் போகல அப்படின்னாக்க அங்க ஒரு பியூரிபிகேஷன் வந்து வர முடியாது. எனக்கு பொன்னையும் வெள்ளியையும் வந்து எதற்காக வந்து அக்கினியில போடுகிறார்கள்? அக்கினியில போடும் பொழுதுதான் வந்து அதுல இருக்கக்கூடிய அந்த கெட்ட வஸ்துக்கள் அதிலிருந்து பிரியும். அந்த கடினமான அந்த டெம்பரேச்சர்ல, ஒரு பயங்கரமான ஒரு வெப்பநிலையில தான் அந்த மெட்டல்ஸ் வந்து உருகும், அந்த உலோகங்கள் வந்து உருகும். அப்ப அது உருகும் பொழுது அந்த உலகத்தின் ரியல் உலகம், ரியல் உலோகம் என்னன்றது தனியா வரும், அந்த ரியல் மெட்டல் தனியா வரும், அதோடு கூட கலந்திருக்கக்கூடிய அந்த அசுத்தமும் வந்து தனியா வந்து வரும். சோ வெள்ளி புடமிடுகிறது போல, பொண்ணு புடமிடுகிறது போல ஆண்டவர் சில வேளைகளிலே நம்முடைய ஆவுக்குரிய ஜீவிதத்திலே அனுமதிப்பது உண்டு. அப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஒருவேளை இன்றைக்கு நாம் வந்து கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட பாதைகள் இன்றைக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல அதை குறித்து தான ஒரு நோக்கத்தோ ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரிடத்துல அதை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் என்றைக்குமே அந்த பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிப்பது அப்படியே அழிந்து போகட்டும் என்பதற்காக அல்ல, அதிலிருந்து நம்மை, அந்த ப்ராசஸிலிருந்து நம்மை அநேகப்படியான காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக ஆகிற ஜீவிதத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அது இன்னும் அதிகமாக நம்மை ஆண்டவரிடத்துல இன்னும் அதிகமாய் நம்முடைய விசுவாசத்தில் வளர பண்ணுகிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய கிறிஸ்தவ அந்த கேரக்டர்ல இன்னும் அதிகமாக வளர பண்ணுகிறது. தேவனுடைய அந்த ரைச்சியஸ்னஸ்ல வந்து வளர பண்ணுகிறது. என்ன ஃபெய்த்லையும் கிறிஸ்துவ கேரக்டர்லையும் ரைச்சியஸ்னஸ்லையும் வளர்வதற்கு இந்த சஃபரிங் தான் வந்து கிடைச்சதா? பாடு தான் கிடைச்சதா? வேற வழியே இல்லையா? ஸோ இன்று நாம் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு கேள்வி கேட்போமானால் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய பதில் சஃபரிங் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பைபிளை திறந்து நீங்க வாசித்தீங்கன்னாக்க ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களை பயங்கரமான வந்து வனாந்தரத்திலே வந்து நடத்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் பயங்கரமான அடிமத்தனத்திலிருந்து, எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மோசேயின் தலைமையிலே அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி ஒரு அடிமத்தனத்தில் ஏற்கனவே பாடுலையும் வருத்தத்திலையும் நொந்து நூலா போன அந்த மக்களை, சரி இனியாவது விடலாம்ல, இனியாவது அவங்கள வந்து சமாதானமா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து வர்றாங்கல்ல. அவங்க எதுக்காக வர்றாங்க? ஆண்டவருடைய ப்ராமிஸ் என்ன? கானான், கானான் தேசம், அங்க பாலும் தேனும் ஆறும் ஓடுது, பால் ஓடுது, தேன் ஓடுது, நல்ல செல்வ செழிப்பா இருக்குது அந்த கானான். அந்த கானான் கூட அந்த ப்ராமிஸ நம்பி இவங்க வந்து கடந்து வர்றாங்க. அப்படி நடந்து வர்ற மக்களை வந்து ஆண்டவர் போயும் போயும் இந்த கடினமான வந்து வனாந்தர சூழ்நிலையில் தான் நடத்தணுமா? ஆண்டவர் நினைச்சிருந்தா வேற பாதையில் நடத்திருந்திருக்கலாமே, ஏன் வனாந்தர சூழ்நிலையில் நடத்தினார்? ஸோ அந்த கடினமான சூழல் நடத்தும் பொழுதுதான் அவங்க யாருன்றதை அவங்களுக்கு தெரிய வந்துச்சு.
என்னதான் ஆண்டவர் செங்கல்ல ரெண்டா பிளந்தாலும், என்னதான் 10 வாதைகளை அனுப்பிச்சு வந்து பயங்கரமான அற்புதங்களை அந்த எகிப்து தேசத்துல பண்ணி இருந்தாலும், செங்கடல் பிளந்து அப்படி வரும் பொழுது கொஞ்ச தூரம் தான் மாராவுக்கு வந்தோன்னு உண்மையான கலர் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. மாராவுக்கு வர்றாங்க, ரொம்ப அங்க பயங்கர தண்ணி தாகம், அவங்களுக்கு தாகத்தை அடக்க முடியல, நடந்து வர்றாங்க, களைப்பு சோர்வு, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது. அந்த நேரத்துல வந்து தண்ணி இருக்குது, ஆனா அந்த தண்ணி குடிச்சு பார்த்தா பயங்கர கசப்பா இருக்குது. அந்த நிலைமையில என்னாச்சு அவங்களுக்கு, அந்த துன்பத்துல பயங்கரமான துன்பம் இது. இந்த மாதிரி சரியான தாகத்துல வளர்ந்து தண்ணிக்கு போகும்போது தான் வந்து தெரியும் அந்த கடினமான துன்பத்துல இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சுத்தமா எய்த்து மறந்து போச்சு, எய்த்துல ஆண்டவர் பண்ணதெல்லாம் வந்து மறந்து போச்சு. சத்து நேரத்துக்கு முன்னாடி வந்து செங்கடல் ரெண்டா பிரிச்சதெல்லாம் வந்து மறந்து போச்சு, அவ்வளவு பேர் அற்புதம் மறந்து போச்சு. நடுக்கடல்ல வந்து எல்லா இராணுவத்தையும் வந்து ஆண்டவர் ஒருத்தரும் தப்ப விடாதபடிக்கு அந்த எய்த்து இராணுவத்தை அந்த எதிரிகள் எல்லாம் வந்து அழித்து போட்டு அந்த எதிரிகளுடைய கைகளுக்கு இவர்களை தப்பு வித்த அந்த காரியத்தை அந்த அதிசயத்தை இவர்கள் மறந்து போயிட்டார்கள் அந்த துன்பத்தின் மத்தியிலே. ஸோ இப்போ இவருடைய உண்மையான கலர் என்னன்றது வந்து வருது. ஸோ பாடுகளையும் உபத்திரவங்களையும் கற்று அனுமதிப்பது அவர் கொடுக்கிறார் என்று நான் சொல்லவில்லை. ஆண்டவர் வந்து தீமையினால் சோதிக்க மாட்டார், ஆனால் தீமைகள் நமக்கு வந்து வரும் பொழுது அதை தடுக்காம ஒருவேளை அவர் வந்து அனுமதிக்கலாம். அதை அவர் செய்வார். யோபுக்கு அவர் செய்தார். யோபுக்கு வந்து ஆண்டவர் போய் வந்து அந்த தீமையை செய்யவில்லை. ஆண்டவர் தீமையினால ஒரு கால் நம்ம சோதிச்சு நம்மளுடைய கண்ணீரை வந்து கண்டு சந்தோஷப்படுகிற தேவன் அல்ல. ஆனால் நம்மளுக்கு வரக்கூடிய அந்த தீமையை அனுமதித்தாலும் அந்த தீமையையும் நன்மையாக மாற்றி, நமக்கு நன்மையாக மாற்றி, நம்மை யார் என்று நமக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் வகைப்படுவதாக. அதே போலத்தான் இந்த இடத்துல இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து வருகிறதான இந்த சூழ்நிலையிலே இவங்கள் யார் என்பதை குறித்து இவங்களுக்கு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக அங்கு உணர்த்துகிறார். அங்கே முறுமுறுக்கிறார்கள், அங்கே முறுமுறுத்து தேவனுக்கு துக்கத்தை கொண்டு வருகிறார்கள். அங்க தண்ணி இல்லை, ரொம்ப கடினமான சூழ்நிலை, அலசெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸோ கடினமான சூழ்நிலையில் நாம் போகும் பொழுது இங்கே நாம் நினைவுபடுத்தப்பட வேண்டிய காரியம், ஆண்டவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்திருந்த அந்த அற்புதங்களையும் அந்த அதிசயங்களையும் நான் நினைவில் கொண்டு வந்து, ஆண்டவரே என்னை அப்படி விடுவித்தீரேன், இந்த கரண்ட் சிச்சுவேஷனிலும் இருந்து என்னை விடுவிப்பதற்கு இதோ நீர் போதுமானவர் என்று சொல்லி நாம் நம்முடைய விசுவாச வார்த்தைகளை உதிர்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒருவேளை அந்த ஜனங்கள் அன்றைக்கு உதித்திருந்தார்கள் என்றால் அன்றைக்கு அவ்வளவு முறுமுறுப்பு அன்றைக்கு நடந்திருந்திருக்காது, அது ஆண்டவருக்கு வேதனையை மிகவும் அளித்திருக்காது. ஸோ இன்றைக்கு நாம் ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த அனுபவத்தில் எந்த அளவுக்கு நாம் வந்து மெச்சூர்டாக வந்து வந்திருக்கிறோம், எவ்வளோ காலங்கள் ஆகிறது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரோடு கூட நடந்து கொண்டு இருக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், உபவாசிக்கிறோம், ஆண்டவரை பற்றி அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறோம், நம்முடைய சொந்த வாழ்க்கையிலே சில பாடுகள் வரும் பொழுது எந்த அளவுக்கு நாம் சோர்ந்து போகிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை பற்றி அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் நம்மிடத்தில் வந்து குறைந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. ஏன் விசுவாசம் குறைந்து போகிறது, ஏன் ஃபெய்த்ஃபுல்னஸ் ஆண்டவரிடத்துல ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்குமா என்று சொல்கிறதான அந்த சந்தேகம் எழுந்து விடுகிறது. இதெல்லாம் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துகிறார். மகனே, என் மகளே, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை நீ இதுதான், இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கிற. ஒருவேளை நம்மை பற்றி நாம் மிதமிஞ்சி நாம் நினைக்கலாம், நம்ம அடுத்தவர்களுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு மிதமிஞ்சி சில வேளைகளில் நினைத்து விடலாம். ஆனால் உண்மையான ரியலிஸ்டிக் காரியங்கள் என்ன, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தின் உண்மையான அளவீடு எது என்பதை குறித்ததான வந்து அந்த ஒரு அளவு, அந்த ஒரு தெளிவு நமக்கு முதலாவது வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்தபடியான காரியங்களை நமக்கு வந்து அனுமதிக்கிறார். ஆனாலும் ஒன்றை நாம் பார்க்க வேண்டும், அந்த ஜனங்கள் அப்படியே தாகத்திலே இருந்து செத்து விடவில்லை. ஆண்டவர் ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை.
அந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்ட பிரகாரம் அங்கே அந்த மாதாவின் தண்ணீரை அவர் மதுரமாக மாற்றி போடுகிறார். அது மாத்திரமா, இன்னும் பலவிதமான உபத்திரவங்கள் அங்கே வனாந்திரத்தில் வந்து கொண்டு போன உணவுகள் எல்லாம் சீக்கிரத்தில் தீந்து போயிட்டு, வீட்டிலிருந்து வாங்கிட்டு மூட்டை கட்டிட்டு வந்தெல்லாம் தீந்து போயிட்டு, வனாந்திரத்தில் உணவு கிடையாது இப்போ. ஸோ உணவுக்காக ஏங்கி நிற்க வேண்டிய சூழ்நிலை, உணவுக்காக வந்து அவர்கள் போராடுகிறார்கள். அங்கே ஸ்டார்வேஷன் வருகிறது. அங்கே அந்த ஸ்டார்வேஷனை சந்திக்கிறார்கள். ஸோ வாழ்க்கையில் பட்டினி என்ன என்பதை குறித்து அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு கம்பாரிசன் எப்படி போகிறது பாருங்க. ஓ, எகிப்தில் அங்கே இருந்தோம்னாக்கா அங்கே பூண்டு, வெள்ளரிக்காய், வெங்காயம், அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்ருப்போமே, இங்கே வந்து இப்படி வனாந்தரத்தில் சாகவா வந்தோம் அப்படின்றாங்க அவங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி இருக்குது? அப்படிப்பட்டதான உபத்திரவமான காரியங்கள், ட்ரைல்ஸ், டெம்டேஷன்ஸ், இந்த மாதிரியான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்கிறது என்று ஆண்டவர் இங்கே எதிர்நோக்கி காத்திருக்கிறார். அப்படி அவர்கள் முழுமுத்த போதிலும் அவர்களை அங்கு கைவிடவில்லை. அங்கே 40 வருடங்கள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து ஆண்டவர் வந்து போஷிக்கின்றார். 40 வருடங்கள் மன்னாவை கொடுத்து போஷிக்கின்றார். நடந்த எந்த ஒரு மனுஷனுடைய அந்த வஸ்திரங்கள் பழமையாக போகவில்லை. ஆண்டவருடைய ஃபேத்ஃபுல்னஸ் வந்து எவ்வளவு உயர்வாக இருக்கிறது. ஆனால் அந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அவரை குறித்து அவர் ஃபேத்ஃபுல்னஸ் உள்ளவர் என்பதான அந்த ஒரு நிதர்சனம், அந்த ஒரு உறுதி நம்மிடத்துல இருக்கிறதா? மற்ற வேளைகளில் இருக்கும், முக்கியமாக இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது, சோதனைகள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, வேதனை மத்தியிலே, துன்பங்கள் மத்தியிலே, சில துயரங்களின் மத்தியிலே, நம் கண்ணீர்கள் மத்தியிலே, சொல்ல முடியாத, ஷேர் பண்ண முடியாத காரியங்கள் மத்தியிலே நாம் நடந்து கொண்டு போய்கொண்டிருக்கிறதான சூழ்நிலையிலே நம்முடைய ரெஸ்பான்ஸ், நம்முடைய அளவீடு என்ன என்பதை குறித்து ஆண்டவர் தெரிந்து கொள்ள இந்த காரியங்களை நமக்கு வந்து அனுமதிக்கின்றார். ஆகினாலே இன்றைக்கு நாம் வந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய காரியங்கள் ஆண்டவருக்கு முன்பாக இன்றைக்கு எப்படி இருக்கிறது, நம்மை ஆண்டவர் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவரோடு கூட அந்த ரியல் அந்த மெச்சூர்டு ஸ்பிரிச்சுவல் லைஃப்களாக நம்ம வந்து கடந்து வந்திருக்கிறோமா என்று சொல்லி நாம் வந்து நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஸோ அந்த வில்டர்னஸ்ல, அந்த கடுமையான அந்த வனாந்தரத்தின் பாதைகளிலே அங்கே இஸ்ரவேல் மக்களை நடத்துகிறார். க்ரோசரி ஸ்டாப்லாம் கிடையாது, அங்கே வால்மார்ட் கிடையாது, சாம்ஸ் கிளப் கிடையாது, குரோவர்லாம் கிடையாது, டார்கெட் கிடையாது, ஒரு கடையும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்படி இல்லாத ஒரு பகுதியில் வந்து நடத்துகிறார். எதுக்கு? ஆண்டவரை மாத்திரமே நம்பி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை அப்படிப்பட்ட காலங்கள் வந்து வரலாம் நம்முடைய ஆவிக்குறைச்சி விதத்தில். ஸோ அந்த நேரத்தில் வந்து உண்மையாகவே நாம் வந்து ஆண்டவர் நம்பி இருக்கிறோமா? பலவிதமான நெருக்கங்களும் பாடுகளும் அனுமதிக்கப்பட்ட போதிலும் யோபு ஆண்டவரையே மாத்திரம் நம்பி கொண்டிருந்தான். கடைசி வரைக்கும் என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார். இறுதி நாளில் அவர் மண்ணில் வந்து நிற்பதை அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களே காணும் என்று சொல்லி அவன் தன் வாயிலிருந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களாகவே அறிவித்துக் கொண்டிருந்தான். எப்படி அது சாத்தியமாக இருக்கக்கூடும்? பிரியமானவர்களே, இது இந்த உபத்திரவத்தின் மத்தியில் போகும் பொழுதுதான் இதனுடைய அந்த ரியல் அனுபவங்கள் என்னன்றது தெரியும். வியாதின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, துயரங்கள் மத்தியிலே போகும் பொழுது ஒருவருக்கு அது எவ்வளவு கொடுமையான காலகட்டமாக இருக்கும், எவ்வளவு விசுவாசத்திலிருந்து வழுகி போகத்தக்கதான காரியங்களாக இருக்கும். அந்த நேரத்துல பிசாசு வந்து நிறைய சொல்லுவான் மைண்ட்ல வந்து, பத்தியா உன் ஆண்டவர் கைவிட்டுட்டார் பத்தியா, அப்படியா இப்படி நடந்துச்சு பத்தியா, அப்படி நடந்துச்சுன்னு பத்தியான்ட்டு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வார்ஃபேரான சூழ்நிலைகளை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம் இன்றைக்கு? அது அப்படிப்பட்ட காரியங்களை நாம் ஜெயிக்கத்தக்கதான ஒரு வல்லமையை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்றைக்கு நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் என்ன என்பதை குறித்து தான் ஒரு அறிவும் தெளிவும் நமக்கு நாமே தெரிந்து கொண்டிருக்க வேண்டியது அவசியம் என்பதற்காகத்தான் அப்படிப்பட்டதான அந்த காரியங்களை தேவன் நமக்கு அனுமதிக்கின்றார்.
ஏதோ இந்த துன்பங்களை அனுபவிச்சு அதிலேயே செத்து போகணும் அப்படின்றதுக்காகலாம் ஆண்டவர் வந்து ஒருபோது நம்மை அப்படி விடுவதே இல்லையே. அது அப்படிப்பட்ட காரியங்களை அனுமதிப்பதும் இல்லை ஆண்டவர். இவன் ஒரு கெட்ட காரியங்கள் வந்தா கூட அந்த கெட்ட காரியத்தை நன்மையாக மாற்றுகிற தேவன் அவர். ஸோ நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பிரசங்களை கேட்கிறோம், எல்லாமே ஆசீர்வாதத்தின் பிரசங்கள். கண்டிப்பாக உண்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் ஊரெல்லாம் வந்து நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நடக்கும் பொழுது வந்து சஃபரிங் வருதுனாக்க அது ஒருத்தர் வந்து நம்ப கூட மாட்டேங்கிறாங்க. ஆண்டவரை பின்பற்றும் பொழுது ஆண்டவரை பின்பற்றுகிற உண்மையான விசுவாசிகளுக்கும் அநேக வேதனைகள் உண்டு, அநேக சஃபரிங்ஸ் உண்டு. அதை ஆண்டவரே அனுமதிக்கிறார். அது ஒருவேளை ஆண்டவருடைய திட்டமாக கூட இருக்கலாம், ஆண்டவருடைய பிளானாக இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கையில. எதற்காக? நாம் விழுந்து போவதற்காக அல்ல, அதிலிருந்து நாம் எழுந்து நம்மை நாமே ஆண்டவருக்குள் இன்னும் வேரூன்ற கட்டத்தக்கதாக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல ஆண்டவருக்குள்ள நாம் உயர்ந்து செலுத்தக்கதாக, ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணத்தக்கதாக, இன்னும் அதிகமாக ஆண்டவரை பற்றி அறியத்தக்கதாக அந்த நேரங்களை நமக்கு கொடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மிகவும் உண்டாவதாக. உண்மையான ஒரு விசுவாசி உபத்திரமத்தில் கடந்து செல்லும் பொழுது அவன் ஆண்டவரை நெருங்கிக்கிட்டு சேருவான். அவன் உண்மையான பிலிவரா இருந்தானாக்க, தேவண்ட பிள்ளையா இருந்தானாக்க, அந்த உபத்திரத்து மத்தியில யோபுவை போல அவன் வந்து நிற்கக்கூடும். ஆண்டவரே, என்ன நீ கொண்டு போட்டாலும் பரவாயில்லை, உம்முடைய கரத்துல மாத்திரம் நிற்கிற ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடும். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு தேவ விசுவாசம் நம்மிடத்துல கடந்து வர வேண்டும். இதுதான் அந்த ப்ராசஸ். அந்த களிமண்ணை இப்படியாக அந்த ஹார்ட்ஸ்ல அதுல இருக்கக்கூடிய கல் மண் அந்த தடைகள் எல்லாவற்றையும் அகற்றும் பொழுது இந்த விதமான தடைகள் எல்லாம் காரியங்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேற முடியாது. கண்டபடியான தடைகள் வழியாக ஊடுருவி செல்லும் பொழுது நம்மை நாமே ஆண்டவர் இன்னதென்பதை குறித்து நம்மை அந்த ஒரு அறிவுக்கும் தெளிவுக்கும் நம்மை உட்படுத்துகிறார். அது நமக்கு ஆசீர்வாதமான காரியம். அப்படிப்பட்ட பாதைகள் வழியாக ஊடுருவி செல்லும் பொழுது நாம் ஒரு நல்ல பாத்திரமாக ஆண்டவர் நம்மை வந்து வணைகிறார். அங்கே இவன் அப்படி வணைந்து கொண்டிருக்கும் போதே கூட இங்க இரண்டாவது காரியமாக பார்க்கிறோம், அந்த பாத்திரம் கட்டு போகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட காரியத்திலும் பாருங்க, வரையும் பொழுது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சில வீக்னஸ் இருக்கும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து அந்த வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் இருக்கிற இடத்துல வந்து அந்த மண்பாண்டம் வந்து கைப்படும் பொழுது என்ன ஆகுனாக்க வந்து அது கெட்டு போயிடும். இன்றைக்கு ஆவிக்குரிய வீக்னஸ் ஏதாவது ஒரு இடத்துல தென்படும் பொழுது அது முழுமையான அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தை சீர்குலைத்துப்படுத்தக்கதாக இருக்கும். ஒரு சிறிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ், ஒரு சின்ன வீக்னஸாக இருக்கலாம், ஒரு சின்ன வந்து கீழ்படியாமன் காரி, ஒரு சின்ன போய் ஒரு சிறிய கோபம்ன்ற நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஆனால் அது ஒரு பெரிய டிசாஸ்டர் வந்து கொண்டு போகணும். அந்த ஸ்பிரிச்சுவல் கேரக்டர் வந்து நம்மிடத்தில் நிறைவு பெறாதபடிக்கு அது தடை செய்து கொண்டு இருக்கும். அந்த வீக்னஸ் அது அந்த பாத்திரத்தை கெட்டு போக வைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஆண்டவரை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு ஆண்டோடு நடக்கும் போதே நம்ம வந்து விழுந்து போகிறது உண்டு அல்லவா, அதுதான் அந்த பாண்டம் கெட்டு போகிறது. ஸோ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் வந்து நம்மை பார்த்து இவனை எவ்வளோ தூரம் வந்து இழுத்து கொண்டு வந்துட்டேன், அந்த டேர்ட்டி பிளேஸ்ல இருந்து வெட்டி எடுத்து கொண்டு வந்தேன், இவ்வளோ ப்ராசஸ்ல வந்து நடத்தினேன், இவ்வளோ தூரம் நடந்து வந்து திருப்பியும் வந்து இவன் வந்து வழி விலகி போறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்ணை தூக்கி எரியலை. அப்படி எரிஞ்சிருந்தாருனாக்க இன்னைக்கு நீங்கள் நானும் வந்து நின்றுக்க முடியாது. ஆனால் அவருடைய கிருபையினால நம்மை மீண்டும் அவர் எடுத்து அது வணைகிறார், மீண்டும் தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டுபிடிக்க அதை வணைகிறார். அந்த ப்ராசஸ்க்கு நம்ம இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஒருவேளை ஆண்டவரே நான் மீண்டும் ஆண்டவரே பா சோதர் வணைப்பிடும்படியாக வணையப்படத்தக்கதான ஒரு ஸ்டேஜில் ஒரு நிலையில் இருக்கிறேன், இதுவே என்ன வணைந்திருந்தோம், இதுகாரம் நான் கண்டபடி அல்ல கர்த்தாவே, என்னை நீர் கண்டபடியாக நீர் வணைந்திருளும் என்று சொல்லி நம்மை அவருடைய சித்தத்திற்கு நாம் வந்து ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன துக்கங்களினாலே துயரங்களினாலே நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் வந்து பாடுகளினாலே என்னென்ன ஆசீர்வாதங்களெல்லாம் இன்றைக்கு நாம் இழந்தோமோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வந்து வேறு விதமாக மாற்றி இன்றைக்கு வேறு விதமான வழிகளிலே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு மேல் ரெட்டத்தனியாக கொண்டு வந்து ஆசீர்வதிப்பார்.
அப்படி நிற்கும் பொழுது, அப்படி ஜெபிக்கும் பொழுது யோபுவை அவர் கைவிடவில்லை. அந்த வனாந்தரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்ததான அந்த இஸ்ரவேல் மக்களை அவர் கைவிடவில்லை. அது துயரங்கள் மத்தியிலே போகும் பொழுது, பாடுகள் மத்தியில் போகும் பொழுது யோபு யார் என்பதை இன்றைக்கு நீங்கள் நான் அறிந்து கொள்கிறோம். அதே துயரங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே கடந்து செல்லும் பொழுது, அந்த வனாந்தரத்தில் கடந்து செல்லும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் யார், எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்ததான அந்த படிப்பினை நாம் இன்றைக்கு அறிந்து கொள்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கைகளில் இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையினாலே தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார். பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பொருளாத வழிகளை, கர்த்தருக்கு சித்தமில்லாத எந்த ஒரு வழியுமே பொல்லாத வழிதான். இன்றைக்கு நம்மளை நியாயப்படுத்தி கொண்டு, இன்றைக்கு கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு நியாயப்படுத்தி கொண்டு, ஓ வீக்கெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சினிமா படம் எடுத்து போட்டு டிவியில பார்த்து பார்த்தினா கூட அது பொருளாத வழி. என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்டாரு, இந்தியா ஃபெஸ்ட்ல நாங்க வந்து ஒரு பூத் போட்டிருந்தோம் ஆண்டவரை பற்றி, சர்ச்சை பற்றி. அப்போ அவர் வந்தார், நல்ல கிறிஸ்தவர் தான் அவர் வந்து. அம்மா சினிமா பார்க்கறலாம் தப்புன்னு சொல்லி நீங்க எல்லாம் பேசுறீங்களே அப்படின்னாரு அவரு. இப்போ சினிமா பார்க்கறலாம் தப்புன்னு சொல்லிட்டு வந்து நான் பேசல, ஆண்டவர் தான் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் எங்க அப்படிலாம் பைபிள்ல இருக்குது? களியாட்டு காரியங்கள்ல வந்து புரியப்படக்கூடாதுன்ட்டு வந்து இருக்குது. வீணா நேரத்தை வந்து செலவழிக்க கூடாது. சில பைபிள் பேஸ்ட் சினிமா காரியங்கள்லாம் கூட இருக்குது, ஃபயர் ப்ரூப், கரேஜியஸ், இந்த மாதிரியான சில சினிமாக்கள்லாம் வந்து கிறிஸ்துவ ஃபேமிலிஸை வச்சு, ஆண்டவருடைய காரியங்களை வச்சு, பைபிள் வர்சஸ் வச்சுலாம் வந்து எடுக்கிறாங்க. கிறிஸ்துவ ஃபேமிலிக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கத்தக்கதாக அந்த காரியங்களை வந்து ஆண்டவர் லீட் பண்ணால் வந்து நீங்கள் பார்க்கறதுல தப்பு இல்லை. ஆனால் வீணாக வந்து நேரத்தை அடிக்கிற நேரத்தை எல்லாம் வந்து குறைச்சி போடுறதுக்கு, நீ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அந்த மாதிரியான களியாட்டுகளில், அந்த ரெகுலர் ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் நடிச்ச அந்த காரியங்கள்லாம் இன்னும் பார்க்குறாங்க. இந்தியாவில் என்ன ரிலீஸ் ஆகுது அப்படி இங்கேயும் பார்க்குறேன். யார் சர்ச்சுக்கு போகிற மக்களை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சினிமா படம் பக்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் வந்து சீரியல்லாம் அங்கேயே அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சன் டிவி அதெல்லாமே இங்கேயும் வந்துருச்சு. அப்படி இன்னும் இங்கேயும் வந்து அப்படியே அந்த சீரியலும் தொடர்ந்து பார்க்குறாங்க. அப்போ அவ்வளோ சீரியல்லாம் வருது, சீரியல்லாம் வருது. ஸோ பொல்லாத வழின்னு ஆண்டவர் சொல்றது எல்லாமே வந்து ஒரு கிறிஸ்தவ வீட்டில் வந்து ஆண்டவருக்கு சித்தம் இல்லாத எந்த ஒரு வழி, சின்ன வழியுமே அது பொல்லாத வழி தான். சின்ன வழியோ பெரிய வழியோ எந்த வழின்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய, ஆனால் பாருங்க ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறதுக்கு அவங்களால வந்து முடியாது. ஒன்னவர் கூட வந்து ஜெபம் பண்ணுறதுக்கு முடியாது. ஆனால் ரெஸ்டாரண்ட்ல அடுத்து வந்து பாருங்க, இப்போ போய் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கூகுளை திறந்து வந்து எந்த ரெஸ்டாரண்ட்டுன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே லிஸ்ட்லாம் போட்டு நம்ம வந்து தேடி வந்து தொலை, அதெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லை. பட்டு நம்ம செய்ய வேண்டியது வந்து சரியாக செய்யணும். சென்னை கிறிஸ்தவ ஃபேமிலியில் வந்து ஆண்டவர் பார்க்கின்ற அந்த பொல்லாத காரியங்கள் வந்து இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் நம்ம வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடாது, அது எதுவானாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து நியாயப்படுத்தக்கூடாது. படம் பார்த்தா தப்பான்னு சொல்லிட்டுலாம் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இன்னைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ளால் வரும் பொழுது அந்த ஆசைகள் எல்லாம் சிறுவேலையில் வந்து அடித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. அதை நியாயப்படுத்தக்கூடாது. தப்புன்னு சொல்லிட்டு வேணா ஆண்டவரே எனக்கு முடியல மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஜெபிக்கிறது வந்து வேற, ஆனால் அதை நியாயப்படுத்தி பேசுறது வந்து வேற. களியாட்டுகளில் பிரியப்படக்கூடாது. நிறைய பேர் கிறிஸ்தவ வீட்டில் வந்து ஒயின்லாம் சாப்பிடுவாங்க நல்லா, அதையும் நியாயப்படுத்தி பேசுகிறாங்க. ஆண்டவர் ஒயின் சாப்பிட்டாரே. இன்னைக்கு அமெரிக்கன்ஸ்ட பாதி பேர் போயிட்டு கேட்டு பாருங்க, ஒயின் குடிக்கிறது தப்பே இல்லைன்னுவான். ஏன் ஒயின் குடிக்கிறது தப்பே இல்லைன்னு சொல்லுவான்? ஏன்னா ஆண்டவர் குடித்தார் அப்படின்னுவான். இவன் போய் பார்த்தான், ஆண்டவர் குடித்தார் ஒயின். அந்த செஞ்சுரியில் வந்து யூஸ் பண்ணப்பட்ட வந்து ஒயின் வந்து நான் ஆல்கஹாலிக் ஒயின். ஸோ ஒயின்றது வந்து அந்த
கிரேப்ல இருந்து பிழியப்பட்ட அந்த காரியத்துக்குள்ள கூட ஒரு பொது சொல் தான் ஒயின். ஒயின் உடனே ஒன்று நமக்கு வந்து ஆல்கஹாலிக் ஒயின் தான் ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ ஒயின்னா வந்து ஆல்கஹாலிக் ஒயினும் குறிக்கும், நான் ஆல்கஹாலிக் ஒயினும் குறிக்கும். அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு, நம்ம நாம வந்து கெடுத்து கொள்ளக்கூடாது, நம்ம நாம வந்து பொய் சமாதானம் சொல்லி நம்மளோட வாழ்க்கையில் வந்து சீரழிக்க கூடாது. ஒயின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு ஆண்டர் குடிச்சார் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா சொல்லிக்கிட்டு வந்து இந்த மாதிரியான காரியங்களை கிறிஸ்துவ ஃபேமிலியில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லுவாங்க, கொஞ்சம் குடிச்சா தப்பு இல்லை, அது வந்து அதாவது ட்ரங்க்னஸ் தான் தப்பு அப்படின்வாங்க. ஒயின்ல வந்து எந்த அளவுக்கு வந்து எங்க டிமார்க்கேஷன் நம்ம போட முடியும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 20 ml குடிச்சா ஒருத்தருக்கு வந்து போதை ஏறிடும், இன்னொருத்தருக்கு வந்து 200 ml குடிச்சாலும் வந்து ஏறாது. ஸோ எங்க போய் நீ லைன் போடுவ ட்ரங்க்னஸ்க்கு? அதை தொடாம இருக்கிறது வந்து நல்லது. அதனால அந்த காலத்தில் வந்து இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவருடைய காலத்தில் வந்து ஒயின் சொல்றது வந்து அவங்க கிரேப் ஜூஸை எடுத்து அவங்க ஹீட் பண்ணி நான் கேட்டேன், என்னோட மென்டர் வந்து சொன்னாங்க, விட்டியப்பண்ண சொன்னாங்க, அதை ஹீட் பண்ணி அப்படியே வந்து அதை சுண்ட காய்ச்சுவாங்க போல இருக்கு. சுண்ட காய்ச்சினா ஒன்றுமே ஃபெர்மெண்ட் ஆகாதாங்க, அது சுண்ட காய்ச்ச காய்ச்ச வந்து அவ்வளோ ருசியா இருக்குமா. ஸோ அதுதான் வந்து ஒயின், அது ஒரு பொது சொல்லது. இன்றைக்கு வந்து அந்த மாதிரியான காரியங்களை எடுத்துக்கொண்டு நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இது மாதிரி இப்படி சொல்லிட்டா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நேரம் இல்லை, நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் வந்து அதே போல் சஃபரிங் பற்றி நிறைய சொல்லலாம். ஸோ இன்றைக்கு நிறைய சஃபரிங்ஸ் வந்து நம்மளோட ஓன் சின்னனால் வந்து வரலாம், அல்லது நாம் வந்து செய்யக்கூடிய சில காரியங்கள் இந்த விளைவாக இருக்கலாம், கான்சிக்வன்சஸாக இருக்கலாம், அல்லது ஜெனரலாகவே வந்து வரக்கூடிய அந்த துன்பங்களும் துயரங்களையும் வந்து ஆண்டவர் வந்து அலோவ் பண்ணி அதிலிருந்து சில படிப்பினைகளை காரியங்களை வந்து கற்றுக்கொள்ளத்தக்கதாக வந்து ஆண்டவர் வந்து வைப்பார். ஆனால் இறுதியில் வந்து ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை ஆக்குவார். ஸோ நாம் வந்து ஒரு நீதிமானாக இருக்கலாம், ஒரு தேவன் அறிந்தவர்களாக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம். விசுவாசிகளாக இருந்தால் வந்து யாருக்குமே துன்பம் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. உனக்கு துன்பத்தின் வழியாக வந்து ஆண்டவர் நடத்தலைனாக்கா அது எங்கேயோ பிரச்சனை தான் அர்த்தாது. உனக்கு துன்பம் வரல ஆய்வுக்குற ஜீவத்தில் அப்படின்னாக்கா வந்து அது சம்திங் ராங். சும்மா ப்ராஸ்பெரிட்டி காஸ்பிளில் கேட்டுட்டு இருந்தீங்கனாக்கா வந்து அது வந்து லாய்க்கே ஆகாது, அது வந்து உன்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்து சுத்தமாக வந்து ஒத்து வராது. ஆண்டவர் வந்து ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியை தெரிஞ்சிருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் அவருடைய உபத்திரத்தின் மத்தியில் தான் அவர் வந்து போக வேண்டிய சூழல் இருந்தது. பாவத்துக்கு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தேவ சித்தமாக இருந்தது. அதை போய் நீங்கள் நான் உட்காந்துட்டு விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அங்கே ஆண்டவர் அந்த துயரத்தின் பாதையை வந்து எடுத்தார். அன்றைக்கு அந்த துயரத்தின் பாதையை எடுக்கல அப்படின்னாக்க இன்றைக்கு நீங்கள் நானும் வந்து இந்த கிருபையில் நிற்க முடியாது, பரலோகத்துக்கு வந்து போக முடியாது. அதனாலே இது துன்பங்களும் துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டாலும் அது ஆண்டவருடைய மகிமையை இறுதியில் வந்து வெளிப்படுத்துவதற்காகத்தான ஒழிய என்னாலும் அது ஆண்டவருடைய நாமத்திற்கு ஒரு அவமரியாதையை கொண்டு வராது. அந்த துன்பத்தின் துயரத்தின் பாதையில் நடக்கும் பொழுது நம்மை நாம் ஆழ்குறு ஜீவத்தில் எந்த அளவு நாம் வந்து இருக்கிறோம் என்பதை கொடுத்ததான ஒரு அளவீடை நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அழிந்து போகக்கூடிய புண் அக்கினியால் சோதிக்கப்படும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதனும் பெரிதல்லவா? அநேக வசனங்கள் இருக்கு, நான் நிறைய எடுத்து வச்சதெல்லாம் என்னால் பேச முடியல. ரோமன்ஸில் 5 நான் சொல்கிறேன், வேணால் இது போய் நீங்கள் வந்து குறித்து வச்சு நீங்கள் பாருங்கள். ரோமர் 5:3-4 வசனங்கள், யாக்கோபு 1:2-3, 1 Peter 1:7, சங்கீதம் 119:71, சங்கீதம் 119:71, நான் உபத்திரப்பட்ட நல்லது உங்களுடைய பிரமாணங்கள் இதன் நிமித்தம் கற்றுக்கொண்டுன்ட்டு வந்து எழுதியிருக்கிறாரு. 119:71 பாருங்க. ஸோ உபத்திரங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து பிளஸ்ஸிங்காகவே வந்து வந்துடுது நமக்கு. ஆயினால் உபத்திரத்தை உபத்திரமாக பார்க்காதுங்க, எந்த உபத்திரம் வந்தாலும் வந்து அதை பிளஸ்ஸிங்காக பாருங்கள். ஆண்டவர்கிட்ட வந்து இன்னும் அதை கிட்ட சேர நம்ம வந்து உதவி பண்ணும். ஆண்டவர் ஒரு காலம் வந்து இஸ்ரேல் மக்களை அழித்து போடலை வனாந்திரத்தில், அவங்களுடைய ரிபலேஸ் நேச்சர் அவங்களுக்கு புரிய வைச்சாரு. அதே போல் வந்து யோபுவை அழித்து போடலை, யோபுக்கு ரெட்டத்தின ஆசீர்வாதத்தை கொடுத்தார், பலவிதமான ஆசீர்வாதம் கொடுத்தார். ஸோ உபத்திரமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான பிளஸ்ஸிங்கே ஆண்டவருடைய நாமத்தில். அது இன்னும் நம்மை ஆண்டவரோடு கூட கிட்டி சேர்க்கும். நம்மை நாம் ஆண்டவருக்குள்ளாக ஒப்பு கொடுத்து இன்னும் அதிகமாக ஜெபித்து முன்னேறுவோம். கதைதாமையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஒரு சார் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே,
இந்த நேரத்துல ஆண்டவர் இந்த செய்தியை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. எங்களை முற்றிலுமாக முடிஞ்ச சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உபத்திரவு குடும்பத்திலே நாங்கள் கடந்து செல்வது எங்களுக்கு ஒரு விதமான ஆசீர்வாதம் கூட கத்தாவே. என்றால் அந்த உபத்திரம் வருவது உமக்கு தெரியாதது அல்ல ஆண்டவரே. யூ ஆர் இன் கண்ட்ரோல் ஆஃப் எவ்ரி திங் காட். உமக்கு அது தெரியுமா ஆண்டவரே? அதிலிருந்து இறங்களை விடுவித்து பாதுகாப்பீர். இது மானுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனாலும் அது என்று கத்திர அவனை விடுவிப்பார் என்று நம்முடைய வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே, எங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் பாடுகள் அதிகமாக உம்மிடத்தில் எங்களை கிட்டி சேர்க்கட்டும் கர்த்தாவே. எங்களை நாங்கள் அதிகமாக உம்மிட நாங்கள் ஆண்டவரே அப்ப அறிந்து கொள்ளத்தக்கதாக, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்தை உயரத்தக்கதாக எங்களை நடத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். அந்த துன்பத்தின் வேலையில, துயரத்தின் வேலையில எங்களுடைய பொறுமையை நாங்கள் காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள கர்த்தாவே எங்களுக்கு நீர் கிருபை தாரும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே விட வேண்டிய ஆண்டவரே பாவங்களை, குறைகளை, குற்றங்களை விட்டு மறந்திரும்பி நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தப்பட எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். எங்களை மீண்டும் ஒரு பாத்திரமாக உம்முடைய கண் கண்டபடி எங்களை வணிந்திரல எங்களை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் மட்டும் நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே. அமேன். 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 விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததா கீடுமே, தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே, உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்பனி மந்தையை காப்பவனே, மார்க்கம் அகன்ற என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. பார்த்திடுமே, கண்ணோக்கி பார்த்திடுமே.